பங்கு தந்தை அருந்தந்தை ஜான்பால் அவர்களை வாழ்த்தவும் அவர்களுக்காக இந்த வாழ்த்து செய்தியை கொடுக்க செஞ்சி இந்த விக்கெட் மேலே பள்ளியில் பதிலு தந்தை அருந்தந்தை நாயகம் அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த வாழ்த்து செய்தியோடு அருந்தந்தை அவர்கள் இறுதியாக இறையாசிரியை கொடுப்பார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் அதிபருக்கும் மரியாதைக்குரிய வெள்ளி விழா நாயகர் பேரறிஞர் பணி அருள்ராஜா அணியிலார் அவர்களே, இந்த பங்கின் முதன்மை பொறுப்பாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருந்தந்தை சாந்த்பால்ராஜ் அணியிலார் அவர்களே, அருந்தந்தை ஆரோக்கியதாஸ் மேல் சித்தாமல் பங்கு தந்தை, அருந்தந்தை ஸ்டீபன் சிகாயராஜ் பொங்கல் பங்கு தந்தை, அருந்தந்தை பிரவீன் குமார் நோகமை பங்கு தந்தை, இருக்கிற அன்பரும் சகோதரிகள், இறை நம்பிக்கையாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபாதருடைய குடும்பத்தை நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு தெரியும். அவருடைய தந்தையார் திருவாளர் ஆசிரியர் சின்னசாமி அவர்கள் நான் சத்தியமானத்திலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது அவர் என்னை ஒரு 2 மணி நேரம் நாங்கள் அமர்ந்து பொறுமையாக பலவித கருத்துக்களையும் வரலாற்றை அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அவருடைய இறப்பு நிகழ்வு கூட எனக்கு வாய்ப்பு கிடைத்து இருந்தால் நான் செஞ்சிக்கு வந்த பிற்பாடு அவர் இருந்தார். அந்த இறப்பு நிகழ்வும் நான் கலந்து கொண்டேன். ஆனால் அவங்க அம்மா வந்து ஆசிரியை திருமதி அண்ணம்மா அவர்களை நான் இப்பொழுதுதான் இந்த ஒரு 3 நிகழ்வுகளில் தான் நான் அவர்களை பார்த்தேன். ஆனால் நான் மெய்சிலுக்கு போனேன், ஒரு வெல் எஜுகேட்டட், அதை விட ஒரு வெரி மச் ஃபேத்ஃபுல் ஃபேமிலின்றத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவங்க ப்ரொஃபஸருடைய அந்த பேச்சு நான் வந்து பாண்டிச்சேரியில் கேட்டேன். அந்த ட்ரினிட்டி ஹோலி போஸ் சர்ச்சில் அவர்கள் அவ்வளவு ஒரு எவ்வளவு உயர்ந்தாலும் அந்த வேரை இறை நம்பிக்கையை எங்கிருந்து நாம் இதை பெற்றோம் என்பதை அவர்கள் மறக்காத ஒரு குடும்பமாக இருக்கின்றார்கள். எனவே தான் அவர்களை கடவுள் 30, 60, 90 என்று அவர்கள் பலன் கொடுக்க செய்திருக்கின்றார். நடராஜா பலன் பற்றி நான் நிறைய பேசுவேன், ஆனால் நான் 2 கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் திருவுளியம் இலவசமாக அது ஒரு பெரிய நற்செய்தார். அதே போன்று அவருடைய அந்த கல்வி கற்பிக்கும் அல்லது நிறுவனத்தை வழிநடத்தும் முறையை நான் அந்த ஒரு விழாவிலேயே அறிந்து கொண்டேன். அவரை அவருடைய ஸ்டூடெண்ட் கிருஷ்ணா வந்து அவரை வாழ்த்துகின்ற பொழுது அவர் எளிமையான தோற்றம் கொண்டவராக இருந்தாலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் பிள்ளைகளை வளர்த்திருப்பதிலே அவர் நேர்மையாக சேர்க்கிறார். எனவே அவர் கொடுக்கப்பட்ட பணிகளை மிக சிறப்பாக நேர்த்தியாக நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு நல்ல குருவாக அவர் இருக்கின்றார். அவர் பாருங்க, அவரோட 27 வருஷம் சங்கம் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து சிலேசிய குருக்கள் அனைவருக்கும் குருப்பட்ட நாள் டிசம்பர் 27 தான். செலேசிய சபையில எல்லா குருக்களுக்கும் குருப்பட்டம் கொடுப்பார்கள். இன்னைக்கு கூட குருப்பட்டம் வேறொரு திருப்பத்தூரிலே நடைபெறுகிறது. தந்தை அவர்களுக்கு இன்று குருப்பட்ட நாள், குருத்து அருள்பொழிவு பெற்ற நாள். எனவே ஆனால் அவர் பார்க்கும்போது இன்னைக்குதான் வாங்கிட்டு முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றதை போன்று அவருடைய முக பொலிவு, அவர் ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தி கொண்ட அந்த அனுபவத்தை அவருடைய மறைவுகளிலே நான் கண்டிருக்கின்றேன். 2-3 மறைவுகள் கேட்டிருக்கின்றேன். அதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட, நம்பிக்கையின் அனுபவம் கொண்ட மறைவுரையாக அது இருக்கிறது. அதை நான் உண்மையாகவே அவரிடத்தில் இருக்கின்ற பொறுமை, நிதானம், இறை வார்த்தை எடுத்துரைக்கின்ற பாங்கு, இதையெல்லாம் அவரை காணுகின்ற பொழுது நான் கற்றுக்கொண்ட பாடமாக அதை நான் சிந்திக்கின்றேன். எதிலுமே இறை வார்த்தை கலக்க பெற்று அனுபவம் கலக்க பெற்று அதை அவர் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவருடைய தாயாருக்கும்
விண்ணுலகிலும் என்னுடைய தந்தையாருக்கும் நான் அதீத மகிழ்ச்சியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலும் நன்றியும். அருட்தந்தையவர்கள் இந்த நம்பிக்கையை தொடர்ந்து அவர் இறை மக்களுக்கு கொடுக்கவும் வாழ்ந்து காட்டவும் அவரை வாழ்வான் இறைவன் நல்ல உடல் உள்ள நலனோடு அவரை வாழ்விக்க செய்ய இந்த யோவான் வழியாக அவர் வழிநடத்தப்பட அவரை நான்